Hi friends, welcome to Global Tech Code Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா டெக்ஸ்ட் அனிமேஷன்ல முக்கியமானது வந்து டைப்ரைட்டிங் எஃபெக்ட். இந்த மாதிரி அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப ஈஸியா HTML and JavaScript மட்டுமே வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிரலாம். மத்தபடி ஸ்டைல் காண்டி நான் CSS யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வந்து பட்டன் கிளிக்லேயும் அந்த டைப்ரைட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட HTML பேசிக் சின்டெக்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கு ஐடி கொடுக்குறேன், டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு வேல்யூவும் நான் இன்சர்ட் கொடுக்கல. எனக்கு வந்து போல்ட் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பட்டன் கிளிக் பண்ணி ஒரு பட்டன் வைக்கணும். ஸோ பட்டன் வைக்க போறோம். ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நமக்கு இந்த பட்டன் வந்துருச்சு சரியா. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எழுத போறோம். இதுக்குள்ள ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் i equal to 0 நம்ம லூப் காண்டி யூஸ் பண்றோம். அப்புறம் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட வந்து இந்த வேரியபிள்ல வச்சுக்க போறோம். அதுக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அப்படிங்கிறது நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்பீட் லிமிட் அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்பீடில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீட் வந்து ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 50 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் டைப்ரைட்டர். அதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன். அந்த இஃப் கண்டிஷன்ல ஐ வந்துட்டு லெஸ் தன் தி ஸ்பீட் அப்படின்னா உள்ள போகும். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்டோட லென்த் வாங்கணும். ஸோ டெக்ஸ்ட் லென்த் ஒவ்வொரு கேரக்டரும் அது வந்து டெக்ஸ்டோட லென்த்தோட கம்மியா இருந்தா உள்ள போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கேரக்டரை வாங்க போறோம். அதே நேரத்தில் அதை வந்து நம்மளோட HTML செட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட் பேராகிராஃபை வாங்குறோம். அதில் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு இன்னர் HTML அப்படின்ற மெத்தட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டெமோ அப்படிங்கிறது என்னோட பேராகிராஃபோட ஐடி இன்னர் HTML. அதில் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன ஆட் ஆகணும் அப்படின்னா நான் இந்த கேரக்டர் நான் டெக்ஸ்டில் வந்து இது பண்ண கேரக்டர் வந்து எனக்கு ஆட் ஆகணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஒவ்வொரு கேரக்டராக இன்க்ரீஸ் ஆகணும். அதே நேரத்தில் இந்த செட் டைம் அவுட் அதாவது இந்த லிமிட் வந்து ஸ்பீட் வந்து 50 மேலே ஆச்சுன்னா டைம் அவுட் ஆகிட்டு வெளியே வர்றதுக்காக செட் டைம் அவுட் இந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுவோம். கமா ஸ்பீட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இதை வந்து நம்ம எதுலையாவது கால் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம பட்டன் வச்சுருக்கோம். அந்த பட்டனில் ஆன் கிளிக் ஈவெண்ட்ல நம்ம வந்து இதை கால் பண்ண போகிறோம். இப்போ கால் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்டைல் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பட்டனோட பட்டனுக்கு கலர் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இந்த கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்தோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எஃபெக்ட் வந்துருச்சு. இதே மாதிரி வந்து நான் வந்து கோட் பண்ணல பார்டர் அனிமேஷனோட வந்து இந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
automatically type aayidu adhuve close aayidum avladha friends typewriting effect vandu eppadi simple ah implement pannum appdi solla indha video la paathom idhe maari vera edhavadhu ungalku vandu implement pannum appdina comment la sollunga nama adha try panni paakalam marakkama subscribe panikonga thanks for watching.